கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா பேரும் புகழும். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவன் ஆனான். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். சங்கீதம் 74:5-6. இங்கு இந்த பெயர் பெற்ற மனிதன் செய்வது யாது? அவன் சோலையில் உள்ள அடர்த்தியான மரங்களின் மேல் கோடாரிகளை ஓங்குகிறான். கோடாரிகள் மாம்சத்திற்குரிய ஆயுதங்களாகவும் சோலையில் உள்ள அடர்த்தியான மரங்கள் பெரிய பரிசுத்தவான்களையும் காட்டுகிறது. நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் விளங்க விரும்பி காரியங்களை சாதுரியமாக செய்கிறவர்கள் பரிசுத்தவான்களையும் தேவனுடைய சபையையும் அழிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் என்பதை நாம் அடிக்கடி கண்கூடாக கண்டிருக்கிறோமே. உலகத்திலும் ஆவிக்குரிய உலகத்திலும் பேர் பெற்றவர்களாயிருக்கும் பலரும் நல்லவர்களாயிருப்பதில்லை என்பது எத்தனை உண்மையானது! அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் தகர்த்து போடுகிறார்கள். தாங்கள் புகழ் பெற்றவர்களாக வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் அல்லர், மாறாக அவர்கள் மாம்சீகமானவர்களாயிருக்கிறார்கள். அவர்களது கிரிகைகளானது பெரும்பாலும் தேவனுடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவதாயிராமல் அதை அழிப்பதாகவே இருக்கிறது. வேதாகமத்தில் இப்படிப்பட்ட சில புகழ் பெற்ற மனுஷரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவர்கள் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர் ஆவர். பேர் பெற்ற மனிதராகிய இவர்கள் செய்தது என்ன? இவர்கள் தேவனுக்கும் தங்கள் நடத்திப்புக்காரருமாகிய மோசே ஆரோன் என்பவர்களுக்கும் விரோதமாக கலகம் செய்தனர். மோசேக்கும் தங்களை வழிநடத்துகிறவர்களுக்கும் விரோதமாக கலகம் செய்த தாத்தான் அபிராம் என்பவர்களும் கூட பேர் பெற்ற மனிதராகவே இருந்தார்கள். எண்ணாகமம் 16:1-3 26:9. அன்பான தேவ பிள்ளையே, நீ உன் ஞானத்தையும் செல்வாக்கையும் உபயோகித்து ஒருவேளை புகழ் பெற்றவனாகலாம். ஆனால் நீ அடைந்து கொள்ளும் புகழ் தேவனுடைய ஊழியத்துக்கு உதவி செய்வதை காட்டிலும் அதை அழித்து போடுவதாகவே இருக்கும். எனவே பேரையும் புகழையும் விட்டு ஓடி கர்த்தராகிய இயேசுவாகிய கன்மலையின் வெடிப்புகளில் மறைந்திருப்பதே எப்போதும் சிறந்ததாகும். ஆமேன்.